ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணையஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு திருக்குறளை பற்றின வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், ஸோ இந்த நோட்ஸ் மட்டும் படித்தா போதும், நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஆனால் ப்ளீஸ் இந்த நோட்ஸையும் மறக்காமல் படிச்சுக்கோங்க. இந்த நோட்ஸில் இருக்க வந்து இன்ஃபர்மேஷன் தெரியாமல் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகாதீங்க, ஓகேங்களா? நம்ம நிறைய கஷ்ட கஷ்டமாக படிப்போம், அப்புறம் கடைசியில் வந்து ஒரு ஈஸியாக இருக்கிறது வந்துட்டு நம்ம வந்து விட்டுருவோம். ஸோ அதை மாதிரி வந்து விடக்கூடாதுங்கிறக்காக தான் இது. அண்ட் ஐ ரெக்வஸ்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ப்ளீஸ் இந்த வீடியோ பாருங்க. பிகாஸ் வந்து திருக்குறள் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் பிலாங் டு பொது தமிழ் மட்டும்தான் அப்படின்னு ஒன்று கிடையாது, ஓகேங்களா? திருக்குறள் இங்கிலீஷ்லேயும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு குளோபல் ஆன ஒரு புக் மாதிரி திருக்குறள் அப்படிங்கிற. ஸோ அதுலேருந்து கூட உங்களுக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு கூட வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸில் திருக்குறள் பற்றி கூட உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்க்கும் நீங்கள் ரெடி ஆகிருக்கோன்னா வந்து ப்ளீஸ் இந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் தென் நான் தம்னெயில் போட்டிருக்க வந்து க்வெஸ்சன்ஸோட ஆன்சர்ஸ் வந்துட்டு நான் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோவில் நான் வந்து கொஞ்சம் கடைசியாக தான் சொல்வேன். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து திருக்குறள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதாவது 107 மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ஈஸியாக தான், 133 அதிகாரம், ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் விதம் வந்துட்டு 1330 குறள் இருக்குது. இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அது எத்தனை பால் இருக்குனாக்கா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். ஆனால் எத்தனை இயல்கள் இருக்குது அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஸோ திருக்குறளில் மொத்தம் வந்து 9 இயல்கள் இருக்குது, ஓகேங்களா? அந்த 9 இயல்கள் தான் இது. அறத்துப்பால 4 இயல்கள், பொருட்பாலில் 3, இன்பத்துப்பால 2, ஓகேங்களா? ஸோ 9 இயல்கள் இருக்குது திருக்குறளில், ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு குவிஸ் மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்துக்கோங்க. திருக்குறளில் 7 என்ற எண்ணு பெயர் 8 குறள்களில் வந்துள்ளது. அதாவது 7 வந்து என்ன வந்துட்டு 8 குறளில் வந்துட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. திருக்குறள் கோடி என்ற சொல் 7 இடங்களில் காணப்படுகிறது. திருக்குறளில் 70 கோடி என்ற சொல் ஒரு முறை காணப்படுகிறது. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் 9. திருக்குறளில் இடம்பெற்ற இரு மலர்கள் அனிச்சம், குவளை. திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே பழம் நெருஞ்சி. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள மரங்கள் பனை, மூங்கில். திருக்குறளில் இடம்பெற்று உள்ள விதை குன்றி மணி, இது வண்ணை. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே உயிரெழுத்து ஓ. திருக்குறள் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். அதாவது குறிப்பறிதல்ங்கிற அதிகாரம் 2 முறையில் வரும், ஓகேங்களா? தை 2 தான் வந்து தமிழரசு திருவள்ளுவர் நாள், ஓகே? ஸோ இது திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். வாட் இஸ் த தற்போதைய திருவள்ளுவர் ஆண்டு எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. எங்கள் பாத இதுதான், இப்படி தான் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணும். அதாவது திருவள்ளுவரோட ஆண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிமு, ஓகேங்களா? இட் இஸ் நாட் கிபி, கிமு 31, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த க்வெஸ்சன் பேப்பரில் தற்போதைய வந்து திருவள்ளுவர் ஆண்டு எது அப்படின்னாக்கா இந்த வருஷம் பேர் என்ன, 2022, ஓகேங்களா? ஸோ 2022 பிளஸ் 31 போட்டிங்கன்னாக்கா அதுதான் தற்போதைய திருவள்ளுவர் ஆண்டு. அதே வந்து நீங்கள் 2023 அந்த க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா 31 பிளஸ் 2023 போடணும், ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திருவள்ளுவர் ஆண்டுனா கிமு 31 பிளஸ் ப்ரெசன்ட் இயர் போடணும், ஓகேங்களா? ஸோ இதை வந்து ப்ளஸ் பண்ணி காமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க ப்ளீஸ், ஓகே? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு க்வெஸ்சன் வந்து பார்த்துக்கோங்க. திருக்குறளுக்கு உரை எழுதுவாங்க இல்லைங்களா, அவங்கள வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா வந்துட்டு பதின்மர். நல்லா ஞாபகத்துக்கோங்க, திருக்குறளுக்கு உரை எழுதுபவர் பெயர் பதின்மர். ஸோ இந்த இவங்கெல்லாம் வந்து அந்த திருக்குறளுக்கு உரை எழுதின பதின்மர்கள். ஸோ இவங்க நேம் எல்லாம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது கூட க்வெஸ்சனாக கேட்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு மலைத்து வாசவன் மகன் ஞான பிரகாசம் 1812, அதாவது 1812 ஆண்டு வந்து முதலில் திருக்குறளை பதிப்பித்து எங்கே வெளியிட்டார், தஞ்சையில் வெளியிட்டார், ஓகேங்களா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு திருக்குறள் 15 கீழ்கிழக்கு நூல்களில் அதிக பாடலையும் அடிகளையும் கொண்டுள்ளது, ஓகேங்களா? 15 கீழ்கிழக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள், அதில் அதிக பாடலையும் அதிகளையும் உண்டு, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து 15 கீழ்கணக்கு நூல்களில் குறள் வெண்பா பெயர் பெற்ற ஒரே நூல், அதாவது 15 கீழ்கணக்கு நூல்களில் குறள் வெண்பா என்ற பெயர் பெற்ற ஒரே நூல் எதுன்னாக்க திருக்குறள், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு திருக்குறளின் மொழிபெயர்ப்புகள், ஓகேங்களா? யார் யார் என்னென்ன மொழியில் பெயர்த்தாங்கன்னு நல்லா ஞாபகத்துக்கோங்க. வீரமா முனிவர் அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் வந்து பார்த்தீங்கனாக்கா வந்துட்டு திருக்குறள் ஹோலாக வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்க மாட்டார், அறத்துப்பால் பொருட்பால் மட்டும்தான். இதை நீங்கள் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க, அறத்துப்பால் பொருட்பால் மட்டும்தான் பண்ணியிருக்காரு லெத்தனில். அடுத்தது ஜியு போப் இங்கிலீஷ், எலிஸ் துரை இங்கிலீஷ், கிண்டர்ஸ்லே அண்ட் ஐயர் வந்து ஆங்கிலம், பூர்ணலிங்கம் ராஜாஜி ஆங்கிலம், டாக்டர் கிரேல்ஸ் ஜெர்மன், ஏரியல் ஃப்ரெஞ்சு, தால் சுதாய் உருஷ்யம்
கொஷன் மாதிரி இருக்கிறேன். ஜெயின் வந்து ஹிந்தி, வைத்தியநாத தேசிகர் தெலுங்கு. ஆக நம்மளோட நல்லா ஞாபகம், திருக்குறள் மொழி ஹிந்திலையும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் தான், ஓகேங்களா? ஹிந்தியில் யார் பண்ணாங்கன்னா ஜெயின், ஓகே? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஆ அதிகாரத்தில் தொடங்கி ந அதிகாரத்தில் தான் முடியும், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ஒரு சிறப்பான இது பாருங்கள், ஆ அப்படியே அழகாக உயிரெழுத்து மெய்யெழுத்து லைனாக வரும் வந்து அப்படி வந்து ஆலேருந்து நாளை வந்து முடியுது. அது அந்த குறள் எதுன்னு பார்த்துக்கோங்க. அகர முதல முதல எழுத்தெல்லாம் ஆதிமுகம் முதற்றே உலகு வந்து குறள் ஒன்று எதில் ஆரம்பிக்குது? ஆல் ஆரம்பிக்குது. ஸோ நம்மளோட குறள் எதில் முடியுது பாருங்கள், ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். ஸோ இன்ல முடியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த குறள் தான் வந்து இது இதையும் ஞாபகம் வச்சு ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வெண்பா இதெல்லாம் சிறப்பு கூறினா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்துக்கு போயிடுவோம். தமிழுக்கு கதிரென்ன போற்றப்படும் நூல்கள், ஓகேங்களா? தமிழுக்கே இது ஒரு கதிர்கள்பா அப்படின்னு ஒரு போற்றப்படும் நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கம்பராமாயணம், திருக்குறள், ஓகேங்களா? உலகளாவிய இலக்கியம் எதுனா திருக்குறள். தமிழரின் வாழ்வியல் இலக்கணம் எது? திருக்குறள். ஸோ கதிரன் தமிழ் தமிழுக்கு கதிரென்ன இலக்கணம் வந்து கதிரென போற்றப்படும் நூல் வந்து திருக்குறள், உலகளாவிய இலக்கியம் திருக்குறள், தமிழரின் வாழ்வியல் இலக்கணம் திருக்குறள், ஓகே? அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கிலாந்து நாட்டு சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு குறளை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றும் இடம்பெறும், ஒரு நல்ல ஞாபகத்துக்கோங்க, ஒரு குறளில் அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றும் இடம்பெறும். அந்த குறள் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அறன் இன்னும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீ தின்றி வந்த பொருள், ஓகேங்களா? ஸோ இந்த குறளில் தான் அறம் அறம் பொருள் இன்பம் மூணுமே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருக்குறளில் 10 அதிகாரங்களில் உடைமை என்ற சொல் வந்து அமைந்திருக்கும், ஓகேங்களா? அந்த உடைமை என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, ஓகே? இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது, இது வந்து ஜென்ரலாக இருக்கிறது, ஓகேங்களா? திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் செஞ்ஞான போதர், நாயனர், பொய்யில் புலவர், நான் முகனர், மாதனு பங்கி, பெருநாவலர், தேவர், தேவ புலவர், முதற்பாவலர், வள்ளுவர், நாராயணர், ஓகே? இந்த இந்த கொஷின் வந்து கேட்குறக்கான வாய்ப்பு இருக்குது, பிகாஸ் நம்ம வந்து ரஷ்யா உக்ரைனோட போர் போயிட்டுருக்கு. ஸோ ரஷ்யா ரிலேட்டடாக வந்து கேட்கணும்னா இது கேட்கலாம். ரஷ்யாவில் வந்து அணு துளைக்காத கிரிமலின் மாளிகைன்னு ஒரு மாளிகை இருக்குது, ஓகேங்களா? அதில் இடம்பெற்றுள்ள ஒரே நூல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருக்குறள், ஓகே? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது, ஓகே? பிகாஸ் ரஷ்யா இது போயிட்டுருக்கனால நான் சொன்னேன். அண்ட் இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அண்ட் திருக்குறளின் சிறப்பு பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து பொதுமறை, தமிழ்மறை, வாயுரை வாழ்த்து, உத்தரவேதம், பொய்யாமொழி, உலக பொதுமறை, முப்பால், முதுமொழி, தமிழ் வேதம், பொருளுரை, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சிறப்பு பெயர்கள். நான் முன்னே சொன்ன மாதிரி தான், ப்ளீஸ் இந்த 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 கேள்விக்கு வந்து ஆன்சர் தெரியாமல் எக்ஸாமுக்குள்ளே போகாதீங்க, ஓகேங்களா? இட் இஸ் ஆஃப் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பெரிய குரலை கொடுத்து பொருள் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், இதெல்லாம் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ ப்ளீஸ் இந்த நோட்ஸை வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இதோட PDF வேணும்னா வந்து காமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் பேப்பர். பை பை அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.